கொஞ்சமா ஒரு வெளிச்சம் கிடைச்சா கூட நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம்னு கடவுள் முழு வெளிச்சத்தையும் அடைச்சு வச்சிருக்காரு. ஆனாலும் எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நான் சில முயற்சிகள் எடுத்திருக்கேன், அது சரியா அமைஞ்சா நம்ம யோசிச்ச மாதிரி அங்கீகாரத்தோட நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவோம். என்ன நம்புறீங்க தானே? முத்தழகுனா துணிச்சல், எதுக்கும் பயப்படாதவங்க, யாரையும் எதிர்பார்க்காதவங்க தானே? அப்படியே இருங்க, உங்களை பார்த்துதான் பலருக்கும் உங்க தைரியம் வரணும். எழுந்துருங்க, கோர்ட்டு கிளம்பலாம், அம்மா ரெடி ஆயிட்டாங்க. என்ன வச்சு குளிக்கவே கலண்டுருச்சுன்னு நினைக்கிற, கொடுங்க. வாங்க உட்காருங்க. ஐயோ, நானே போட்டுக்கிறேங்க, காலெல்லாம் தொடாதீங்க. இருங்க, எல்லா புருஷனும் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின பிறகு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து மெட்டி போடுவாங்களாம். நம்ம கல்யாணத்துல அப்படி எதுவுமே நடக்கலையில. தாலியே கடைசி நிமிஷத்துல தான் கட்டுனீங்க, நடந்த கலவரத்துல எல்லாருமே மறந்துட்டோம், பொன்னி தான் போட்டு விட்டா. அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நானும் கேட்கல. சாரிங்க. கல்யாணம் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? முழுசா? இப்ப கிளம்பலாமா? கோர்ட்ல இந்த கல்யாணம் செல்லுமா செல்லாதான்னு விவாதிக்க போறாங்க. நமக்குள்ள இருந்த உறவை யாரோ பேசுறது ஒரு பக்கம், நெருடலா இருந்தாலும் நீங்க என் புருஷன்னு கோர்ட்ல நிக்கிறது ஒரு பக்கம் தெம்பாவும் இருக்கு. நம்ம கண்ணாலும் ஜெயிச்சிரும்ல.